நம்ம எனிமியை சுடும்போது எனிமி டக்குன்னு குளோவால் போட்டால் குளோவால் உடைக்கிறதுக்கு நம்ம ஸ்கைலர் விடுவோம் அப்படின்லாம் கண்ணத்தை ஷூட் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுமே தேவையில்ல, வெறும் கிரனேட் வச்சு 4 செகண்ட்ல குளோவால் உடைக்கலாம் அப்படின்னு சொன்ன நீங்க நம்புவீங்களா? இப்போ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரனேட் தான் காய்ஸ் அது. இப்போ நம்ம இந்த ட்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ லைனாக 2 குளோவால் போட்டாச்சு. இப்போ நம்ம கிரனேட் எடுத்துக்கலாம் கையில். கிரனேட் எடுத்துட்டு இப்போ வீச போகிறேன். இப்போ அது எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ வீசியாச்சு, கரெக்டாக 4 செகண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நல்லா டெஸ்ட்ராய் ஆகிறது. இதனால் நமக்கு எதனா ஆப்போசிட்டில் எனிமிக்கு டேமேஜ் ஆகுது, நமக்கு எதனா டேமேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு டேமேஜ் கூட ஆகாது. ஏன்னா இப்போ நான் நின்று கூட காட்டின பாருங்கள். இப்போ நம்ம 3 குளோவால் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். 3 குளோவால் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே கிரனேட், அந்த குளோவால் டெஸ்ட்ராய் கிரனேட் போட்டு பார்க்க போகிறோம். அது மூணுமே போகுதா இல்லை ஒன்று மட்டும்தான் டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.